ஊட்டிக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு திரும்பி வரும்போது கரெக்டாக 13வது ஹேர்பின் பெண்டில் ஆக்சிடென்ட் நடக்குது. அப்பா அம்மா அங்கேயே ஸ்பாட்டு, குழந்தை மட்டும் உயிர் தப்பிச்சிருது. நம்ம ஹீரோ போலீஸ் ட்ரைனிங்கில் இருக்கும்போது அன்சால்வ்டு கேசஸ்லாம் நிறைய இருக்கு, அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேஸை எடுத்து முடிச்சு கொடுக்கணும், அதுதான் உங்கள் ப்ராஜெக்ட்னு சொல்ல. அப்போ நம்ம ஹீரோக்கு ஊட்டியில் ஒரு கப்புள்ஸை மர்ம முறையில் சாக்கடிச்சிட்டாங்க அப்படின்ற கேஸ் கிடைக்குது. இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் ரெண்டு பேரும் ஊட்டிக்கு கிளம்பி போகிறாங்க. சமயம் பார்த்து ஒரு திருடன் நம்ம ஹீரோட காரை திருட்டுட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ காரை திருட்டு போகிறாரு. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா அனிமோன் கொண்டு வந்த கப்புள்ஸுக்கு காலி பண்ணிவிட்டு மூணு கொள்ளைக்காரனுங்க நகையெல்லாம் அடிச்சுட்டு போயிடறானுங்க. அந்த மூணு கொள்ளைக்காரனுங்களும் அடித்த நகையெல்லாம் சுருட்டிட்டு ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறிறானுங்க. அப்போ பஸ்ஸில் இருக்க ஆயா ஒன்று இவங்க ஏதோ பெரிய சம்பவம் மட்டும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களே குறுகுறுன்னு பார்த்துட்டுருக்கு. நம்ம லவ் வீட்டில் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லவ்வர்ஸ் இந்த பஸ்ஸில் வந்து ஏறிக்கிறாங்க. பஸ்ஸில் இருக்க எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பொண்ணோட அப்பா ஒரு எம்எல்ஏவாக இருப்பார். என் பொண்ணு கடை எனக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணுறீங்க, அந்த பஸ்ஸில் இருக்க மொத்த பேரும் சாக்கடிங்கன்னு சொல்லி ரவுடின் அனுப்பி விடுவார். கரெக்டாக அந்த 13வது ஹேர்பின் பண்ணிட்டப்போ பேயிங்லாம் தெரிய ஆரம்பிக்குது. பயந்து போன அந்த ஆயா பாதிலே இறங்க